ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர மகாபெரிவா நிகழ்த்திய பல அதிசயங்களில் இதுவும் ஒன்று மகாபெரிவ தன்னை நேரில் வந்து தரிசித்து வேண்டுவோருக்கு மட்டுமல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே தன்னை நினைத்து பிரார்த்திப்பவர்களுக்கும் கூட அனுகிரகம் செய்ய தவறுவதில்லை பாலசுப்பிரமணியம் என்பவர் பல காலத்துக்கு முன் சிதம்பரத்தில் பிரபலமான ஆடிட்டராக இருந்தார் தமிழ் தாத்தா ஊவேசாவின் பரம்பரையில் வந்தவர் அவருக்கு காஞ்சி மகா பெரியவர் மீது இயல்பாகவே மிகுந்த பக்தி இருந்தது அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு சென்று பெரியவாளை தரிசிக்க அவருக்கு நேரம் இல்லாவிட்டாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவசியம் காஞ்சிபுரம் சென்று பெரியவாளை தரிசித்து விட்டு வருவார் ஒவ்வொரு நாளின் விடியலும் மகா பெரியவா படத்தின் முன்னின்று சிறிது நேரம் சந்திரசேகரா ஈசா என்று காஞ்சி மகானின் திருப்பெயரை சொல்லி பிரார்த்திப்பதில்தான் தொடங்கும் அதுபோலவே தினமும் தூங்க செல்வதற்கு முன்பும் மகா பெரியவா திருநாமத்தை சொல்லி கும்பிட்டு விட்டே உறங்க செல்வார் அது மட்டுமல்ல மகா பெரியவரை சாக்ஷாத் பரமேஸ்வரனாகவே கருதிய அவர் எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கும் முன் சந்திரசேகரா ஈசா என்று சொல்லிவிட்டே தொடங்குவார் வீடோ அலுவலகமோ வெளியிடமோ அவருடைய இந்த பக்தி எல்லோருக்குமே தெரியும் ஒரு சமயம் சிதம்பரம் திருக்கோவிலில் நடந்த உற்சவம் முரில் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை தரிசிப்பதற்காக சென்றார் இப்போது போல பெரிய மனிதர்கள் செல்வந்தர்கள் என்றெல்லாம் எந்த சலுகையும் அப்போதெல்லாம் கோவில்களில் கிடையாது சிறப்பு தரிசனம் கட்டண தரிசனம் என்றெல்லாமும் அந்த காலத்தில் இல்லை எல்லோரும் கடவுள் முன் ஒருவர்தான் அன்றைய தினம் அவர் ஆலயத்துக்கு சென்ற நேரம் அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது பக்தர்கள் பலரும் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனை ஆனை என்ற அலறல் வேறு கேட்டது கோவில் யானை ஆவேசத்தோடு பிளறியபடி இங்கும் அங்கும் ஓடுவதும் மக்கள் பயந்து அலறியபடி சிதறி ஓடுவதும் தெரிந்தது கோவில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்பதை அவர் யூகித்து புரிந்து கொண்ட வினாடியில் அந்த விபரீதம் நடந்தது மதம் பிடித்து ஓடி வந்து கொண்டிருந்த யானை சட்டென்று துதிக்கையை நீட்டி அவரை தூக்கிவிட்டது அப்படியே தலைக்கு மேலே உயர்த்தியது லேசாக சுழற்றத் தொடங்கியது அந்த நொடியில் அவருக்கு கண்ணுக்கு உலகமே சுழல்வது போல் இருந்தது ஓடிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் அடுத்து ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்ற அச்சத்தோடு பார்க்க யானைப்பாகன் கையிலிருந்த அங்குசத்தை காட்டி மிரட்டத் தொடங்க அந்த அதிபயங்கர இக்கட்டான சூழலில் ஆடிட்டரின் வாய் சந்திரசேகரா ஈசா சந்திரசேகரா ஈசா என்று தான் வழக்கமாக சொல்லும் மகாமந்திரத்தை அனிச்சையாக சொன்னது சிக்கிய யானை ஆதி மூலமே என்று அழைத்தது போல ஈனஸ்வரத்தில் சந்திரசேகரா ஈசா என்று குழறலாக அவர் அந்த வார்த்தைகளை சொன்னபோது ஏதோ குறிப்பறிந்து செயல்படுவது போல சட்டென்று நின்றது யானை ஆடிட்டரை உயர்த்தி பிடித்து சுழற்றிக் கொண்டிருந்த துதிக்கையை தக்கென்று கீழே இறக்கியது உரத்த குரலில் பிளறியது துதிக்கையை மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதிப்பது போல அவரது உச்சந்தலையை தொட்டுவிட்டு அமைதியாக நின்றது அதிசயித்து போனார்கள் எல்லோரும் மகா பெரியவரின் பெயரை சொன்னதும் யானையிடம் நடந்த மாற்றத்தை சொல்லி சொல்லி வியந்தார்கள் சில வினாடிகள் செய்வதறியாமல் நின்ற ஆடிட்டர் பின் தெளிவடைந்து உள்ளே சென்று நடராஜ தரிசனம் செய்தார் உடனடியாக பெரியவாளை தரிசிக்க தீர்மானித்து ஸ்ரீமடத்துக்கு சென்றார் பக்தர் கூட்ட வரிசையில் நின்று தனது முறை வந்ததும் வார்த்தைகளால் எதுவும் பேசாமல் கண்களில் நீர் வழிய மகானின் திருவடியில் விழுந்து பணிந்தார் என்ன பிள்ளையாரோட அனுகிரகத்தை நேரடியாக வாங்கிட்டு வந்திருக்க போலர்க்கே மென்மையாக கேட்டு சிரித்தார் மகா பெரியவா ஆனையிடம் சிக்கி அபயம் கேட்ட உன்னை அங்கே வந்து காத்தது நான்தான் என்று சொல்லாமல் உணர்த்துவது போல் பெரியவா கேட்ட அந்த கேள்வியால் உடல் சிலிர்த்து மனம் குளிர்ந்தது ஆடிட்டருக்கு இப்போதும் அவர் வாய் அனிச்சையாய் சந்திரசேகரா ஈசா என்றுதான் சொன்னது தன்னை நம்பியவர்களை மகா கைவிட்டதாக சரித்திரமே இல்லை அவர் திருவடிகளை பணிந்து வணங்குவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர மகா